கெமியா லாஸ்ட் ப்ரோ கேமர்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இது கிடச்சிருச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் நான் வந்து எனக்கு ஒரு 100 gems ஸ்பின்ல கிடச்சிது. அதே நேரத்தில் எனக்கு இதில் வேறு இங்கே இது இருந்ததுனால நான் ஜெம்ஸ் யூஸ் பண்ணி வாங்கிட்டேன் கைஸ் ரோபோ ராபிட்டை. இது நம்ம இதில் எனக்கு 400 வந்துருச்சு. அதனால தான் காய்ஸ் ஓ மை காட், இது ஒன்று எனக்கு இது கிடச்சது. இது ஒன்று இது மட்டும் தான் நான் பார்த்தேன். அதனால தான் காய்ஸ் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனால். அப்புறம் பார்த்தா 2 ஆன்சிஸ்ட்ரல் செல்ஸ் வேறு கிடச்சிருக்கு. நான் அதாவது இப்போ எப்படி பண்ணுறேன், எனக்கு ஆலோ டெத் வந்து இவனுங்க கொடுத்தானுங்க காய்ஸ் என்னோடய பிளானில். இப்போ மெத்திக் செல்ஸு அலோடு இருக்கிறதுனால இது அப்போவே கிடச்சிருந்தா செம மெட்டாவாக இருந்திருக்கும். அப்போ கிடச்சிருந்தா நான் ஸ்ட்ரகிளே இல்லாமல் இருந்திருப்பேன். அப்போ கிடைக்கல, நல்ல நேரம் என்கிட்ட 200 கேரோ இல்லை இருக்கோம். ஓ ஃபீட் பண்ணலாமே இது. ஃபிஃப்டீன் வரைக்கும் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஒன்றும் நான் நிறைய பார்க்குறேங்க இவனை யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஒரு டேலாம் முடிக்கும் போது நான் காட்டுறேன் கைஸ். 20 எடுக்கும்போது 20 செல்ஸ், 30 செல்ஸ், 50 செல்ஸ் எடுக்கும்போது காட்டுறேன் கைஸ். நான் பார்ப்போம். கேஸ் நான் 30 செல்ஸ் எடுக்கும்போது காட்டுறேன் கைஸ். கைஸ் நான் ரேஸில் இது வரலன்னு நினச்சேன் கைஸ், ஆனால் நான் ரேஸில் இருந்திருக்கேன். 1 minute கைஸ் நான் வந்து எனக்கு ரேஸில் நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ். நான் கரெக்டாக ஒரு இதில் 10 நான் இருந்தேன்னு நினச்சேன். அதான் எனக்கு கிடச்சிட்ருக்கு. இது ட்ரிப்புள் டேமேஜுன்னு சொல்கிறதுனால தான் நான் அந்த வாட்டி ரேஸில் ஒரு 2000 points வரைக்கும் நான் மட்டுமே தனியாக போனேன். என்னாச்சுன்னு தெரில, நிறைய ஜெம்ஸ் இருந்ததுனால ஈஸியாக ஒரு level 3 6 பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, 6 கிராஃப்ட் பண்ணுங்கன்னு. எல்லாத்துக்கும் ஒன்றே ஜெம் தான் கிடைச்சதுனால 6 gems வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். இது எடுத்துகிட்டு அதை இது எடுத்துகிட்டு காட்டுறேன் கைஸ். கைஸ் இந்த இது மான்ஸ்டர் இது வச்சு ரெடி ஆகிடுச்சு கைஸ். வாவ் ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் டோட்டல் லைஃப். 20 30 ஃபார் 1 turn. ஓ இது செமையாக இருக்கும் கைஸ். 15% ஆஃப் டோட்டல் லைஃப்.
அண்டு ஃபயர் வீக்னஸ் அண்ட் பர்னிங் ஃபயர் வீக்னஸ் இக்னிஷன் நைஸ் ஒருவேளை 30% லைஃப் ரிமூவ் பண்ணது பரவாயில்ல கைஸ். கைஸ் நான் 1:30 கொடுத்துட போகிறேன், ஏன்னா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வரும்போது இது முடிஞ்சிடும், அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1:30 கொடுத்துட வேண்டாம். இந்த இதுக்கு நான் 30 இதுக்கு நான் 80 GM யூஸ் பண்ணேன், இதுக்கு வந்து ஒரு 40 30 30 80 130. பரவாயில்ல, ஒரு ஜிம் தானே, அதுவும் இல்லாமல் நான் இந்த ராகுல் டூமாவை எடுக்க போகிறேன் கைஸ். அதோட நெபுட்டஸ் வந்து பிரீடன் இருக்கான், அதுக்கு தேவை இது என்கிட்டே இருக்கு. நெபுட்டஸ் இப்போ பிரீடன் இருக்கான், சாரி ஹேட்ச் ஆகிட்டுருக்கான். ஏற்கனவே எனக்கு அந்த இதை டெய்ல்ஸில் நான் 400 கிடச்சிது, ஒரு 450 கிடச்சிது. ஓ பரவாயில்ல, எனக்கு இது அப்போ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது கீப்பரே எக்காக கொடுத்துட்டாங்க. ஓகே கைஸ், அப்புறம் நானே கொஞ்சம் இது இதுக்கு ஈஸ்வரகாக எடுக்கும்போது எனக்கு லெஜெண்டரி கிடச்சிது, அது அவ்வளோவா இல்லை எக்ஸ்க்ளூடிங் வார் மாஸ்டரா சார். மித்திக் ஒரிஜினல்ஸ் என்கிட்ட இருக்கு, எது ஒன்று கிடச்சா போகிறாள். ஓகே அதை பார்த்தேன், இது என்கிட்ட 10 இருக்கு. நான் இப்பதான் ஜஸ்ட் நான்ன்ற மாதிரி நான் எடுத்தேன், இருங்க சின்ன ஃபேமிலியா அதால அட்டாக்கு போக முடியுது இல்லை. வேற எதுவும் கேஸ் equipment. okay guys, நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கே மறந்துட்டேன் guys.
அப்படியே மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சோம். கைஸ் நான் ராட்டோ ரோபோ ராபிட் நான் வேஸ்ட் நினச்சேன் கைஸ். இந்த ராட்டோ ராபிட்டோட ஈவனியும் ஸ்பேம் பண்ணால் செமையாக இருக்கும் கைஸ். ஏன்னா அது ஒன் டார்ச்சரு, அப்புறம் அது ஸ்பேமபிள். இந்த மாதிரி போட்டுனே இருக்கும் அவங்கள்ட்ட. போட்டுனே இருந்தேன், அவனே ஒரே ஒன் ஷாட் ஆகிட்டான். அவன் இதே மச்சல டேமேஜ் பண்ணுறேன். எவ்வளோ மாதிரி போனோம் நீங்கள் அவங்கள்ட்ட இது இருக்கு வேணாம். நம்மளும் திருப்பி மெகா ஸ்டன்னாக இருக்குது. ஐயோ போட்டிருந்தாலும் எப்படி நான் செத்துருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. கிளியர் பண்ணலாம் நினைச்சேன். அவனும் எக்ஸ்டென்ஷன் எடுப்பானா? ஓகே தட் இஸ் ப்ரோக்கன் டூ டோனா. இவ்வளோ மாதிரி முடிக்கும் சரி இவ்வளவு. நான் அட்டாக் பண்ண சத்துருவேன். யாரும் நான் அவ்வளோவா டேமேஜ் பண்ண போகிறது. சித்திர வானாலும் சந்தோம் வச்சிருப்பீங்க. ஐயோ அழகால் ஷாக் அவ்வளோவா ஒன்றும் சொல்ல, ஷாக் அவ்வளோவா டேமேஜ் பண்ணாலும் சொல்றது கூட பண்ணிட்டாங்க. இவனுக்கு எதுவும் போடாத ஏதாச்சும் டீமில் பண்ணுங்க. டீம் ஸ்ட்ரென்த் போடலாம், டீம் லைஃப் போடலாமா?
என்ன ஸ்பீட் தேவையான உனக்கு? போட்டு ஒரு வழியாக கொண்டேன் ஒரு வழியாக கொண்டேன் எதுவும் ஒரே ஒரு வேக இது பண்ணிட்டு இது பண்ணி இண்டிகேட்டர்னு சொல்லாதீங்க கைஸ். இது நான் ஒரு மூணு வாட்டி ஆடிட்டுருக்கேன். டி ரிமூவ் ஸ்பெசிஃபைட் சப்போஸ் மெகாஸ்டன் கொல்லாமல் இருந்தால் சரி. இது ஷாக் வந்துருக்கு கைஸ். தட் இஸ் த வர்ஸ்ட் கேஸ். காச்சு கொடுக்கலாம். சித்ரா 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 முடிச்சு நான் காட்டுறேன் கைஸ். நான் இந்த 30 gems நான் ஹை கெஸ்ட் ஈஷ் எனக்கு தெரில கைஸ். வாயிலேயே நோயே இல்லை. இதை நான் எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னால் அதை ஜெயிக்க முடியல. அதான் ஜெயிக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம்
எடா போடாடி. ஃபியூச்சர் பார்த்துல காசி இது ஒரு பெஸ்ட்டு மான்ஸ்டர்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். இது எனக்கு ஏற்கனவே ஒரு 50 செல்ஸ் வந்து கிராண்ட் மாஸ்டர் டுவல் சாடி அதில் எனக்கு கிடச்சிருந்தது. கிராண்ட் மாஸ்டர் டுவல் ஃபஸ்ட்டு வந்தோன்னா நம்மளுக்கு 50 கேலக்ட்ரிக் வேறு அதுலேருந்து ஏதாவது ஒரு மான்ஸ்டருக்கு 50 செல் கிடைக்கும். அதில் எனக்கு இது கிடச்சிருந்துச்சு கெனி க்ரோஸ். கோல்டு பிளட்டு பாசிட்டிவ் எஃபெக்ட் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது, அதனாலேயே இது நல்ல மான்ஸ்டர் எனக்கு தோணுது. அடப்பு என்ன எத்தனை வாட்டராக வரும் பாருங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நாலு அன்றைக்கி பவுண்டி என்ட் வரப்போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, மற்ற நான் காலி பண்ணிட்டேன். இது ராட்டோ ராபிட்டோட ராட்டோ ராபிட்டோட பேர் பண்ணாலும் அது செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள்யூ ரிமூவ்ஸ் ஆல் டார்ச்சர் ஃப்ரம் ஆல் அனிமேஸ் அண்ட் அப்ளைஸ் டூ ரேண்டம் டாபிக் பர் எஃபெக்ட் ரிமூவ். ஓகே deals low magic damage and plus a royal status gives an extra turn to itself. Extra turn now. And apply an arrow magnet to all enemies. Remove all touch one now. Deals magic low all damage and random torture to all of it. All enemies twice. ஸ்டார்ட் வந்துச்சுன்னா ஒரு சைக்கிள் பண்ணுவேன் இல்லை, ஏன்னா அது ஒரே ஒரு இதுதான் இருக்கும். ட்ராப் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன், முடியலன்னா ட்ரை பண்ணலாம். உன்னை யூஸே பண்ணுறதில்ல. ஓகே வயசுன்றதுனால் ரெண்டு வருது. இப்போ நான் ரெண்டு ரிமூவ் பண்ணேன்னா லைக் நாலு வரும். இப்போ நான் அவனை ஸ்டன் பண்ணுவேன். என்கிட்ட ஸ்டன் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுனே இருக்கலாங்க. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. போட்டுனே இருக்கோம். நான் இன்னொரு கேம் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுச்சு திடீர்னு. இப்போ நான் நினைக்கிறேன் வேணாம், எதுவும் யூஸ் பண்ண வேணாம். நான் அடுத்த ரவுண்டில் ரிமூவ் பண்ணிட்டாலும் ஹெல்ப் பண்ணும். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ அல்டிமேட் வந்துடுச்சு. இவங்களுக்கு வந்து தான் வரணும் ஹைக்கி தெரிஞ்ச கேம் மாஸ்டர் தான்.
தொடர்ந்து மெகா சேனல் யூஸ் பண்ணால் தாங்க எனக்கு கைஸ் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க கைஸ், அதான் போயிட்டு வந்தேன். ரிமூவ் பண்ணாத வரைக்கும் ஓகே. ஏய் மிஸ் ஆயிடுச்சே, நான் வேறு வெளியே வந்துட்டேனே. ஓகே டே ஜஸ்ட் மீன் சேவிங் என்ன ஸ்டாமினா இதுக்காடா அவ்வளோ பண்ணீங்க கடப்பாவீங்களா? அவனே எல்லாம் ட்ரை பண்ணுங்க. கைஸ் நான் எதுவும் கேட்க போகிறது இல்லை கைஸ், கேட்டால் தான் எதாவது கேவலமாக வரும், கேட்கலனா தான் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். கோல்டன் எக் கேலக்டிக் கிடச்சா போதும், கேட்கலாம் கொஞ்சம் கேட்கிறாது கைஸ் நான் எதுவுமே எடுக்காமல் இருந்திருக்கேன். மற்றதெல்லாம் எவ்வளவோ மெயில் ஒரிஜினல் மெத்திக்கு எனக்கு பாக்ஸ் வழியாக கிடச்சது என்கிட்ட இருக்க கேட்கலாம் இருக்கு. இதெல்லாம் நல்லதாக கொடுங்கண்ணா 200 ஓ நெபுலா, ஓகே ஓகே சரி எஸ் அதை நான் நெபுலான்றதை பார்க்க மாதிரிட்டேன். இந்த இதில் மட்டுமே இந்த சீசனில் மட்டுமே நான் 6 டியர் 6 விட்டுருக்கேன் கைஸ், இன்னும் ஒரு டியர் 6 கூட நான் எடுக்கவே இல்லை. ஒஸ்ட்டு ஏன்னா கொடுக்க மாட்டேங்கடா இதுக்கு செல்லு, இவ்வளோ தான்டா நான் கொடுப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுப்போம், இல்லாத கொடுத்ததான் எடுப்பது. அதை ஏன்டா ஷஃபில் பண்ணுறேன், இருக்கிறது ஒன்று தான்டா.
நான் இதுக்கு போட்டால் வேணாம், மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும். அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் ஏதாச்சும் கடைக்கு வந்துடல. எனக்கு ஒரு புது 2 லெஜெண்ட் கிடைக்கிறதா இருக்கு. அட்லீஸ்ட் எதுக்காச்சும் போகலாமா? 2 ஷாட் வேஸ்ட்டாக போவோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த மித்திக்கோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே செகண்ட் கழிச்சு, ஒரே செகண்ட் இல்லை. ஐ திங்க் நான் இப்போ நான் இதில் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பிவிபி இல்லை, ஏன்னா டார்ச்சர் எது இருக்குல்ல, அந்த இதால் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பண்ணால் 5 செஸ்ட் கிடைக்கும், ஒர்த்து கிடையாது. இவனுக்கு கிடைச்சதே அப்புறம் கைஸ், அவன் கிடைச்ச ஒன்று எனக்கு முடிஞ்சிடுது கைஸ், அவ்வளோதான் கைஸ். நான் பவுண்டி என்ட்ரு வந்து கட்டுறேன் கைஸ். இஃப் யூ எண்ட் அப் லைக்கிங் திஸ் வீடியோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். பை பை கைஸ்.